உங்களது கடைக்கன் பார்வை எனக்கு கிடைக்குமா? அந்த அளவுக்குலாம் நம்ம பில்டப் ஆன ஆள் இல்லப்பா. பொதுவாகவே நான் இந்த யாருக்காவது தீட்சை கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறது இல்லை. ஏன் அப்படின்னா அது கர்ம வினைக்காக பயந்துக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. என்னதான் நம்ம குரு தான் எல்லாம் பண்றாருனாலும் சில விஷயங்கள் நம்மளை அடிக்கதான் செய்யும். உடல் அளவுலையும் மன அளவுலையும் உள்ள அளவுலையும் கர்மா ரீதியாக அடிக்கதான் செய்யும். அது குருமார்கள் பாத்துக்கிறாங்க. அதை தாண்டி இருந்தாலும் அந்த மனதைரியத்தில் நம்ம இருக்கோம். அந்த வகையில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் நான் தொட்டு உபதேசம் பண்றது இல்லையே, தொடாமல் தொட்டுதான் உபதேசம் பண்றேன். இப்போ கன்னியாகுமரியில ஐயா ஒருத்தர் இருந்தார், சிவசெல்வராஜ் ஐயான்னு ஒருத்தர் இருந்தாரு. திருவடி தீட்சைன்னு ஒன்று கொடுப்பாரு ஐயா. எப்படின்னா உங்களோட வலது கண்ணில் தீட்சை கொடுப்பாரு. வலது கண்ணை கவனிக்கக்கூடிய பயிற்சி மெய்ப்பொருள் உபதேசம்னு சொல்லுவாங்க. வலது கண்ணை கவனிக்க வலது கண்ணில் இருக்கக்கூடிய எங்கே கவனிக்கணுன்றதுதான் விஷயம். வலது கண்ணை எல்லா இடத்துலையும் கவனிக்கலாம். வலது கண்ணில் எங்கே கவனிக்கணும்னு நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பி, கண்ணாடி வச்சு பயிற்சி பண்ணுவாங்க. அந்த பயிற்சி பண்ண கண்ணாடியே கருகிற ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ ஸ்டாரை பார்க்கணாதான் ரகசியம். ஓப்பனாகவே சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க. வலது கண்ணில் இருக்கக்கூடிய ஸ்டாரை ஷார்ப்பாக பார்த்து பழக 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 கிழிச்சு எங்கே போனால் நெத்திக்கு போகும் அந்த பிட்டி விட்டுருக்கலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நெற்றி கண்ணை திறக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. வள்ளலாரோட விளக்கு தியானத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, வலது கையில் இப்படி இடது கையில் இப்படி விளக்கு வச்சுட்டு இப்படி 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 லாக் பண்ணிக்கிட்டு அந்த விளக்கோட அந்த நெருப்பை இப்படி அப்படியே வலது கண்ணில் பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுல் ஹீட்டு வலது கண்ணில் அப்படியே உடனே அப்சர்வ் ஆகும், விளையாட்டு காரியம் கிடையாது. அப்படியே போகும்போது நெற்றி கண்ணை திறந்துக்கும். இதனால தான் எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள்ளுந்தான் ஐயா வந்து சொல்கிறாரு. பொதுவாகவே கிரியா என்பது மூச்சு பயிற்சி பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. பட் ஒரு சில பேர் கிரியா யோகம் பண்ணும்போது வயிறு உப்பிக்குது ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சில பல மூலாதார உஷ்ணம் கிளம்பி அதை சரியாக சமன்படுத்த தெரியாமல் பல பிரச்சனைகள் வருதுன்றீங்க. நான் சிம்பிளாக இன்றைக்கி ஒரு ரகசியம் சொல்கிறேன், வள்ளலார் சொன்ன ஓப்பனான ரகசியம், யாரும் சொல்லாத சொல்கிறேன். பல பேருக்கு இந்த பிரச்சனையை நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம். மிக உயர்ந்த ஆட்கள் கிட்ட இருக்கிறவங்களுக்கே இந்த மூலாதார சூடு கிளம்பியிருக்கு. எனக்கு பயிற்சி கொடுத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம விடை தேடும் போது வள்ளலார் ஒருத்தர் தான் கருணை கடலா கருணையே வடிவமாய் சொன்னார். என்ன சொன்னார்னா, நல்லா கவனிங்க, ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை ஒதுக்கும் குறியதுவாமேன்றாங்க. இன்னொரு பாடல் என்னன்னா, உரிதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வள்ளியரல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சேர்ந்துட்டும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஏற்றி இறக்கக்கூடிய மூச்சை பிடிச்சிட்டா ஒருத்தனா மனசை பிடிச்சிடும், மனசை பிடிச்சிட்டானா ஆத்மா வெளியில வந்துடும். அதுக்குதான் இந்த எல்லா பயிற்சியும் பண்றது. அந்த வகையில மூச்சு பயிற்சி என்பது ஆரம்ப கட்டம்தான். ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு எங்க ஒடுங்கும்னா புருவ மத்தியத்துலதான் ஒடுங்கும். அதுக்கப்புறம் சுவாசமே எங்க போகும்னா புருவ மத்தியத்துக்கும் உச்சந்தலைக்கும் தான் போகும் சுவாசமே. நல்லா பயிற்சி பண்றவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா மிரண்டுருவீங்க, பயந்துருவீங்க. ஏன்னா இப்ப நடந்தது ஹிமாலயாஸுக்கு வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கூட மாமா வந்திருந்தார், சரவண மாமான்னு சொல்லிட்டு, எங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா பையன். நெஞ்சு வலி, அப்படிப்பட்ட நெஞ்சு வலி என்னோட லைஃப்லயே அப்படிப்பட்ட பெயின் அனுபவிச்சதே கிடையாது. கொரோனா டைம் வேற, 1000 தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல இருக்கும். நாங்க எனக்கு தெரியவே இல்லை, பல பெயின் அனுபவிச்சிருக்கோம் வந்திருக்கோம் பாருங்க. எனக்கே இந்த டிராவல் இருக்கு. அப்படி ஒரு பெயின், எந்திரிக்க முடியல, மூச்சு அடைக்குது, மூச்சு வெளியிலேயே வரமாட்டேங்குது, மூச்சு உள்ளே தான் போகுது. எல்லா மூச்சு உள்ள போகும்போது வெளில மூச்சே வரல, கதற ஆரம்பிச்சு, காதுல இருந்து புக வர ஆரம்பிச்சு. இமிடியட்டா ஹாஸ்பிட்டல், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறோம். போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒண்ணும் இல்லைன்றாங்க. அந்த பெயின் அப்புறம் எனக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு, நைட்டு ஃபுல்லா. அப்புறம் அந்த பெயின்ல இருந்தா அப்புறம் காலில் சரி ஆயிடுச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சராசரி மனித வாழ்க்கையிலேருந்து யோக வாழ்க்கையே மாறுறதே பெரிய விஷயம். அதில் உச்சகட்டம் அடையும் போது இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள் என்பது வரும். வெளிமூச்சு திரும்பி உள்மூச்சு எவனுக்கு ஓடுகிறதோ அவனே உண்மையான குருன்றாங்க சித்தர்கள். வெளிமூச்சுலேயே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்னா அவன் சித்த நிலையை அடையாதவன் தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா மூச்சில் தாங்க எல்லாமே இருக்குது, பரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இது இருகால் குதிரை கூட கிடையாது, பொதுவாகவே குதிரைக்கு 4 கால், இது 16 கால் குதிரைன்றாங்க. எந்த பக்கம் மூச்சை ஒடுக்குன்னு நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் எந்திரிக்கும். இந்த பக்கம் லாக் பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் எந்திரிக்கும், இந்த பக்கம் லாக் பண்ணுறீங்க இந்த பக்கம் எந்திரிக்கும், நாளை லாக் பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் 10 எந்திரிக்கும். மொத்தத்தையும் லாக் பண்ணி அந்த சூன்யத்தில் கொண்டு வந்து லாக் பண்ணுறதுல இருக்கக்கூடிய விஷயமே உண்மையான விஷயம் அதுதான். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.